உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின்தான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் லேவியராகமம் 19:18 வசனம். பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜனபுத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்ல நீங்கள் உங்களில் எவ்வளோ அன்பு செலுத்துகிறீங்களோ அதே போல் மற்றவர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்துட்டா உடனே அவர்களுக்கு விரோதமாக நாம் எப்படி தவறு செய்யலாம், அவர்களுக்கு விரோதமாக எப்போ கிரியை செய்யலாம், அவர்கள் மேலே ஒரு கண்ணம் வைத்து கொண்டு எப்பொழுது அவன் விழுவான், அவன் விழும்பொழுது நான் எப்படி சிழிக்கலாம், அல்லது நான் எப்படி அவனை விழ வைக்கிறது, எப்படி நான் சாய்க்கிறது என்று சொல்லி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புறதில்லை. அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, நம்மை நாம் நேசிக்கிறது போல அவர்களை நேசிக்கணும். அவர்கள் தவறு செய்தது உண்மைதான், அவர்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அப்போ ஆண்டவர் அதிக வரங்களையும் அதிக கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். அவர்கள் தவறுகள் செய்துட்டாங்க, அவளை ஒரு விஷயம் மன்னிங்க, அவளை மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னி ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கும் போது தான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஸோ நீங்கள் அவங்கள மன்னியுங்க, உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, இதைய சமூகத்தில் காத்துருங்க. இயேசுவை போல அவரை கல்வாரி சிலுவையில் அறையும் பொழுது கூட அவர் சொன்ன வார்த்தை, ஹைலைட்டட் வார்த்தை, இந்த வார்த்தை யாராலும் மறக்கவே முடியாது, இவர்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொன்னார். இன்றைக்கி அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே வரணும். நமக்கு என்ன தீங்கு செய்தாலும், நம்ம மனுஷர்களாக இருக்கிறோம், எப்படி நான் வந்து அவளை மன்னிக்க முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே மன்னிக்கிறதுக்கு, கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், மறக்காமல் முதன்முறையாக பார்க்குற நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.